கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தினர்களே, பேரிடப்பட்டது. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. மக்காவை சார்ந்த சௌருபுன் முனாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த மலைக்கு அடிக்கடி போய் கொண்டு வந்ததை மக்கள் பார்த்து செய்தார்கள். அவருடைய பெயரே சௌர் என்பதாக இந்த மலைக்கு வைத்து விட்டார்கள். இந்த மக்கள் பல கடவுள்களை வணங்கக்கூடிய மக்களாக அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மதீனாவை நெருங்கிய சமயத்துல ஃபனியத்துல் ரிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, பள்ளமா ஏறி கீழே இறங்கி இப்படி மேல ஏறணும். அதற்கு மேலாக நின்று மதீனத்து வாசிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், தப்ஸ் அடித்து கவிதை பாடி வரவேற்றார்கள். தல அல் பத்ரு அலைனா மின் ஃபனியத்துல் ரிதா, இந்த ஃபனியத்துல் ரிதா இந்த பள்ளத்தாக்கில் இருந்து முழு நிலவு தோட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த வீடு. ரமலானின் இறுதி பத்தில் அவர்கள் தான் அதிகமாக என்ன செய்வார்கள், இரவு தொழுகையை நடத்துவார்கள். அவர்கள் துவா செய்தார்கள் என்று சொன்னால் கடினமான உள்ளம் கூட உருகிய மனமாகி கண்ணீரிலிருந்து கண்ணீரை வரவழைக்கும் அளவுக்கு என்ன செய்வார்கள், துவாவை ஒழுக்கத்தோடு செய்வார்கள். இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் தான் ஷேக் அப்துர் ரஹ்மான் சுதேசி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அரஃபாவை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். அந்த அரபுடைய எல்லைக்கு உள்ளே நாம் நுழைந்து விட்டால் நமக்கு சில காரியங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. முஹரிமாக இஹ்ராமுடைய இரு உடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கம்மியாக படிக்கிறார்கள். நம்மளுடைய சத்தா மௌலானா கூட அல்ஹம்துலில்லாஹ் ஹரமில் மாணவராகத்தான், நம்ம ஊர்ல ஆலிமை முடித்து விட்டு இங்கே மேற்படிப்பை என்ன செய்கின்றார்கள், ஹரமிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. இது மக்காவில் இயங்கக்கூடிய யூனிவர்சிட்டி பாத்துக்கோங்க, ஜாமியத்து அம்முல் குரான். அரஃபா மைதானம் ஆரம்பம், அரஃபா மைதானம் முடிவு என்பதாக இது போறதற்குண்டான காரணம், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் பிறை எட்டில் மினாவில தங்கியிருப்பார்கள். பிறை எட்டுல மினாவில தங்கியிருப்பாங்க. பிறை ஒன்பதுக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லோரும் அவசியம் அரஃபாவிற்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ஜி என்றாலே அரஃபா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், மா ஹுவல் ஹஜ் சொன்னார்கள், ஒரே பாங்கில் இரண்டு இகாமத்தை கொண்டு லுஹுர் இரண்டும் அசர் இரண்டாக லுஹுருடைய வக்திலே அரஃபாவுடைய மைதானத்திற்கு நாம் போறோம். மிகப்பெரிய ஒரு மைதானம், ஆகையால் செல்லக்கூடிய நாம் ஒரே மாதிரி இந்த யூனிஃபார்ம் இந்த மேல உள்ள சால அணிஞ்சிருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கலர் கலரா போட்டு வந்திருக்கீங்க, அதனால நம்ம கூட வந்துட்டு அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் அரஃபாவுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு வாகனத்துக்கு வந்துருங்க. அங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்கும், பெண்கள் போட்டு விற்பாங்க, அதை வாங்க இதை வாங்கன்னு போக வேண்டாம் என்றால் இந்த பஸ் திருப்பி மீண்டும் மதீனாவுக்கு போகணுமாம், அவர் டிரைவர் வற்புறுத்தி சொல்லிட்டு கொள்ளப்படாதாம். யார் உறவை முறித்து விட்டு சொந்த பந்தங்களை முறித்து விட்டு வாழ்கின்றார்களோ அவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாதாம், ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படாதாம். இன்றைக்கு சர்வசாதாரணமா நம்ம என்ன செய்கின்றோம், நம்முடைய உறவுகளை முறித்து விட்டு நாம் வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த அரஃபாவுடைய மைதானம் ஒரு முக்கியமான ஒரு இடம். உம்ராவிற்கு வந்தவர்களுக்கு இது வரவேண்டிய ஒரு தேவை இல்லை, ஆனால் அல்லாஹ் நாடி நம்மை அழைத்து கொண்டிருக்கிறான். வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த அரஃபாவுடைய மைதானம் என்பது ஹாஜிகளுடைய அபிவிருத்தி வேண்டும் என்று சொன்னால் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று நட்பண்புகளை குறித்து சொன்னார்கள். இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் கேள்வி இணக்கையும் லேசாக்கி என்ன செய்யறாங்க, கேள்வி எனக்கு லேசாக்கிட்டா போதும். நமக்கு கபூர்ல கேள்வி எனக்கு லேசாக்கி, மறுமையிலும் கேள்வி எனக்கு லேசாக்கிட்டால் அல்லாஹ் என்ன செய்யறான், லேசாக்கி விட்டு சுவனத்திலும் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நுழைய செய்கிறான் என்று சொன்னார்கள். சில்மன் உனக்கு ஒருவன் அநீதி இழைத்திருந்தால் தெரியும், பச்சையா தெரியும், நமக்கு அநீதம் இழைத்திருக்கிறான், அநியாயம் செய்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் சொன்னார்கள். சொல்லார்கள் அவர்களை நீ மன்னித்து அவர்களோடு நீ சேர்ந்து வாழ் என்பதாக சொல்கிறார்கள். ஆகையால் வந்திருக்கக்கூடிய நாம் மனிதர்கள் தான்,
சின்ன சின்ன விஷயத்து கூட உறவை நாம் துண்டித்து வாழ்ந்திருக்கலாம். உதாரணத்திற்கு என்னுடைய வீட்டில் ஒரு திருமணம் என்று வைத்திருந்தால், நான் நெருங்கிய உறவினருக்கு ஒரு பத்திரிகை கொடுக்கவே என்று சொன்னால், அவருடைய வீட்டில் திருமணம் வரக்கூடிய சமயத்துல அவருடைய மகனுக்கு திருமணத்திற்கு நிக்காவிற்கு பத்திரிகை கொடுக்கவில்லை, நான் ஏன் இன்று அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக என்ன செய்கிறார்கள், சிறுவ சர்வ சாதாரண விஷயத்தை துண்டித்து என்ன செய்கிறார்கள், உறவை முறித்து வாழ்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், வாதா அம்மன் ஹரமன், அதாவது உனக்கு கொடுப்பதை தடுத்தவர்களுக்கு நீ கொடு என்பதாக சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒருவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, நான் ஏழ்மையில் இருக்கிறேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வசதியில இருக்கிறார், தினமும் மீன் கோழி கறி சமைச்சு சாப்பிடுகிறார், என்னுடைய வீட்டுக்கு வாடவர் அவங்க வீட்டுல சமைக்கிறது, ஆனால் என்னுடைய வீட்டுல தினமும் பழைய சோறு ரசம் என்பதாக இருக்கக்கூடிய சமயத்துல ஆதமும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் இருவர்களும் ஆதம் பாவா மலை என்பதாக இலங்கையில இருக்கிறது. ஹவ்வா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஜித்தாவில் இறக்கப்பட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் கால்நடையாகத்தான், இலங்கையிலிருந்து கால்நடை, எப்படி கால்நடை, கடல் இருக்கிறது, ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த காபாவை கண்டுபிடிக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, உலகத்தை படைப்பதற்கு தண்ணீர் கொண்டுவதற்காக வேண்டி சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் என்பதாக சொல்கிறார்கள், அங்கிருந்து அந்த நதிநீர் கால்வாயை கட்டி கொண்டு வந்து தண்ணீரை கொண்டுவதற்காக வேண்டி கட்டியிருக்காங்க. பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வந்த சோரை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கட்டப்பட்டு பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் இன்றைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் உடையாமல் இருக்கிறது. சொன்னால் ஒரு பேரும் புகழுக்காக கட்டவில்லை, இறையச்சத்தோடு அல்லாவுக்காக வேண்டி இந்த சிலை செய்தார்கள். அல்லாஹ் இன்றைக்கு அதை பாதுகாத்து நாம் பார்ப்பதற்குண்டான காட்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மன்னர் ஹாரூன் ரஷீத் ஒரு இறையச்சமுடைய ஒரு அப்பாசிய கலீஃபாக்களில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசர், அல்ஹம்துலில்லாஹ் இறையச்சமுடையவர். ஒரு நாள் இரவு என்ன செய்கிறார், அவர் படுக்கைக்கு சென்ற பிறகு தூக்கம் வரவில்லை என்று பார்க்கிறார், மரணத்துடைய சிந்தனை அவருக்கு வந்துவிட்டது. நாம் ஒரு கால் இன்றைய இரவே நான் மரணித்து விட்டால் நான் என்ன செய்வேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா நரகத்தை தருவானா என்ற சிந்தனை வந்து விட்டது. நம்ம யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா, நான் மரணித்து விட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா நரகத்தை தருவானா என்று நாம் சிந்திப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் நாம் முஸ்தலிஃபாவில் வந்து விட்டோம், இது ஃபுல்லா முஸ்தலிஃபா தான், பார்த்துக்கணும், இது ஃபுல்லா முஸ்தலிஃபா தான், இது ஃபுல்லா முஸ்தலிஃபா. அங்கே தெரியக்கூடியது முஸ்தலிஃபாவுடைய மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் மஹத்தத்துல் சிங்கப்பூர் கத்தார் என்பதாக சொல்வார்கள், மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன், இது ஃபுல்லா முஸ்தலிஃபா தான், ஹாஜிகள் கழிக்கக்கூடிய இடம்தான் முஸ்தலிஃபா. பாருங்க இந்த கல்லெல்லாம் கொட்டி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, கல்லெல்லாம் இதெல்லாம் ஷைத்தானுக்கு கல் அடிப்பதற்காக வேண்டி கொட்டப்பட்டு இருக்கிறது. 3 ஷைத்தானுங்களுக்கு ஹாஜிகள் எண்ணிக்கை விதப்படி கற்களை பிறக்கி கொண்டு இங்கிருந்துதான் அந்த மினாவை நோக்கி செல்வார்கள். அந்த மினாவிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் மஷாருல் ஹராம் பி முஸ்தலிஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கூடாரம் விட்டு தங்கியிருந்த பள்ளிவாசல் தான் இந்த இடம். அப்ப மன்னருக்கு வந்து இரவு முழுவதும் தூக்கம் வரல, காலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு என்ன செய்தார், அழைத்து கேட்டாராம், நேற்று இரவு நான் முழுக்க முழுக்க நான் தூங்கவில்லை, எனக்கு மரணத்தினுடைய பயம் வந்துவிட்டது, நான் மரணித்து விட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது, அதற்குரிய பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று, சொர்க்கத்துக்கு தான் நீங்க போவீங்கன்னா நான் எப்படி சொர்க்கத்துக்கு போவேன் என்பதாக கேட்பார், நரகத்துக்கு போவேன்னு சொன்னா பதிய விருந்து கொடுக்கப்பட்டுச்சு,
வந்து எல்லா ஆலிம்களும் அல்ஹம்துலில்லா நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே செமிக்கிறதுக்கு பெப்சியோ செவனப்போ வெத்தலையோ எதுவும் கொடுக்கல, ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, நான் நரகவாதியா சொர்க்கவாதியா என்பதற்கு பதில சொல்றேன், சாப்பிட்ட எல்லாத்துக்கும் செமிச்சு போச்சு. மன்னர் கேட்ட கேள்விக்கு எப்படி ஆலிம்கள் பதில் சொல்ல முடியும்? அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறிய நபர், ஒரு இளைஞர் என்ன செய்கிறார், எழுந்திருந்து சொன்னாராம், மன்னரே உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்ப மன்னர் சொன்னாராம், கேளுங்கள், தைரியமாக கேளுங்கள் என்று சொன்னவுடன், எப்பொழுதாவது நீங்க தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்துல, நீங்க அரசர் நினைச்சதை சாதிக்கலாம், நீங்க தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்தில் பாவம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட அல்லாஹ்வே பயந்து நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தது உண்டா? காலங்களில் ஹாஜிகள் அதிகமான நாட்கள் தங்கியிருந்து சைத்தானுக்கு கல்லடிப்பதற்காக வேண்டி இங்கிருந்து தான் செல்வார்கள். அப்ப அந்த வாலிபர் கேட்டாராம், தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பும் கிடைத்து நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தது உண்டா? அவர் சொன்னாரா, மன்னரு, ஆமா, ஒரு நாள் என்னுடைய ரூம் அறைய சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அழகான பணிப்பெண் என்னுடைய அறையை சுத்தம் செய்து விட்டு அப்படியே என்னுடைய படுக்கையில தூங்கிட்டான். அப்ப நான் உள்ள வந்தா என்னுடைய படுக்கையில் அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். என்னுடைய உள்ளத்திலே ஆசை ஏற்பட்டது, நான் இவரோடு தவறாக நடக்க வேண்டும் என்பதாக. ஆனால் நான் அரசன், என்னை யாரும் ஒன்னும் கேட்க முடியாது, ஆனால் என்னை படைத்தரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட பாவமான காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அல்லாஹ்வே அஞ்சிக் கொண்டு அந்த நான் பாவத்தை செய்யவில்லை என்று சொன்னவுடன் அவர் சொன்னாராம், நீங்கள் சோனவாசிதான், நீங்க சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் தான். எப்படி? குர்ஆனில் இருந்து அதற்கு விளக்கத்தை கொடுத்தாராம், வஹம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபின்னல் ஜன்னத ஹியல் மஹ்வா. ஒரு மனிதருக்கு பாவம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்தும் கூட அல்லாஹ்வே அஞ்சிக் கொண்டு அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் அவர் தங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்றான்ல, அப்ப நீங்க சொர்க்கவாசி தானே என்பதாக பதிலை சொன்னாராம். அவர் வேற யாருமே கிடையாதுங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் தான். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடம் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களை பார்த்தீங்க இல்ல, அந்த மலைக்கு மேல ஒரு தூணு, அதே போல இங்க ஒரு சின்ன தூணு இருக்கும் பாருங்க, அந்த மலைக்கு மேல தெரியுதாருங்க, ஒரு தூண் தெரியுதா, தூண் தெரியுதா, அதுதான் நாமும் கனவு காண்போம், நபிமார்களும் கனவுகளை காண்பார்கள், தெரியுதா? அதாவது ரூயத்துல் அன்பியா வஹ்யுன் மின் இன்டில்லா, நாம் காணக்கூடிய கனவு சில சமயங்களில் நம்முடைய நினைப்புகள் கனவாக வரலாம், ஆனால் நபிமார்கள் காணக்கூடிய கனவு இருக்கிறது அல்லவா, அது வஹி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. அப்ப தன்னுடைய மகன் இஸ்மாயில் அறுப்பதாக கனவு கண்டார்கள், அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் அங்கு சென்றார்கள். மூன்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இப்ராஹிம் நபியை நாங்கள் பல கட்டங்களாக சோதித்தோம், நெருப்புல போட்டோம், மானை கொண்டு போய் தாயை மகனை கொண்டு தனிமையில விட சொன்னோம், அறுக்க சொன்னோம், எல்லாத்தையும் அதிகமான ஹாஜிகள் அந்த காலத்துல செஞ்சாங்க, மரணமாகினார்கள்,
விபத்துகள் ஏற்பட்ட இடம். இங்க தெரியக்கூடிய பள்ளிவாசல், மினாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலில் சுமார் 70,000 நபிமார்கள் தொழுததாக நாம் வரலாறிலே காண்கிறோம். பாருங்க ஜமராத்தை, பாருங்க ஜமராத்தை, பாருங்க நான்கு அடுக்கு பாலம், ஒரு வழியாக போகணும், அடிச்சுட்டு அப்படி இன்னொரு வழியாக வந்து இறங்கிடணும். இப்ப ரெண்டு சைடு மினாவை பாருங்களேன், வலது இடது மினாவை பாருங்களேன், ரெண்டு சைடு மினாவை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆக கடைசியில ஒருத்தருக்கு கூடாரம் கிடைச்சு எவ்வளவு தூரம் வரணும் பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மினா. காலங்களில் ஹாஜிமார்கள் இருக்கக்கூடிய பாருங்க எவ்வளவு ஒரு மலையை குடைந்து உங்களுக்கு செல்வதற்கு வழி அமைத்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படிப்பட்ட வசதிகள் கிடையாது, அவரெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பாங்க, மலைக்கு மேல ஏறி ஒட்டகத்துல சவாரி செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஹஜ்ஜ் என்பது கடினம், அதன் காரணமாகத்தான் அந்த கடினத்திற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுவனத்தை நசிக்கிறான், நமக்கு வழங்குகிறான். அல்லாஹ் ஹஜ்ஜை நமக்கு நசீபாக்குவானாக, ஆமீன். நான் இருட்டில் வந்ததற்கான காரணம்,
நான் உடுத்திருக்கக்கூடிய ஆடையில பல இடத்துல கிழிஞ்சு இருக்கு, பல இடத்துல தையல் போட்டிருக்கு, பல இடத்துல ஓட்டைகள் இருக்கு. யாரு சொல்றா? செல்வ சீமாட்டி தெரியுமா? அர்ப்பணித்தார்கள். இறுதியில் அந்த அளவுக்கு சிரமத்தில் கண்டரை வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நான் சலாம் சொல்லிவிட்டேன். அதற்கு ஒரு பள்ளிக்கு ஜின் பள்ளி வாசல் என்று பெயர் வைத்திருப்பதற்கு காரணம், அங்க போனா ஜின்னு பிடிக்காது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து முதல் பயணமாக தாயிஃபிற்கு சென்று அங்க மக்களுக்கு ஹிதாயத்தின் கூட்டம் அந்த வழியாக கடந்து சென்றவர்கள். நபி ஓதுவதை அந்த ஜின்கள் செவியுற்றுகின்றன.